அனைவருக்கும் வணக்கம். அனைத்து உறவுகளையும் நமது ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மட்டும் இல்லை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் தான் நான் சேர்ந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபைப்ராய்டுக்கு ஒரு ட்ரிங்க் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி டைத்தில் இந்த ட்ரிங்க் குடிக்கலாமா, இந்த வாழைப்பூ ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ட்ரிங்க் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் டயட் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு. இந்த ட்ரிங்க் மட்டும் போதும்னு சொல்லலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா இந்த டயட்டும் நம்ம சேர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா இந்த ஃபைப்ராய்டு வந்து சீக்கிரமாக சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைப்ராய்டு வந்துட்டால் அது சுருங்காது, அது வந்து ரெடியூஸ் ஆகாதெல்லாம் இல்லை. நம்ம ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணோம்னா ஃபைப்ராய்டு வந்து தானாகவே சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய இதில் வந்து ஃபுட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த டயட் தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னா எல்லாருக்குமே எல்லா பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் எல்லா பொருட்களும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் நான் எல்லா ஃபுட்ஸுமே நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது கிடைக்கும், அந்த ஃபுட்டை மட்டும் நீங்கள் தாராளமாக ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாலே நீங்களே உங்களோட அடுத்து வந்து சேஞ்சஸை நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் சொல்கிற எல்லா ஃபுட்ஸுமே மேக்ஸிமம் மார்னிங்னா ஒரு ஈவினிங்குள்ளே எடுத்துக்கோங்க. எதையுமே நைட்டு எந்த ஃபுட்டு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் நைட் நம்ம வந்து சிம்பிளாக சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. அது ஃபைப்ராய்டெலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு சிம்பிளா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்கா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிற வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தான். நீங்கள் டெய்லியுமே கொஞ்சோண்டு முட்டைக்கோஸாக உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட யுட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் லெவலை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அதை வந்து சுருங்க வைக்கும். ஆக்சுவலாக ஃபைப்ராய்டு வந்து என்ன ரீசனால் வருதுன்னு இன்னும் அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் ஃபைப்ராய்டுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் தான். ஆக்சுவலாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் தான் வந்து நம்மளோட எலும்பு பலத்துக்கும் நம்மளுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸ்ட்ரோஜன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதனால தான் வந்துட்டு இந்த மெனோபாஸ்க்கு அப்புறமும் இல்லை கர்ப்பப்பை ஏதோ ஒரு காரணத்தினால எடுத்துட்டாங்க இல்லைனா அதை நம்மளுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகி மெனோபாஸ் ஸ்டேஜ் வரும்ல, இந்த நேரத்துலலாம் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எலும்பு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், மூட்டு வலி, கை கால் வலி வரதுக்கெல்லாம் ரீசன். ஸோ ஈஸ்ட்ரோஜங்கிறது ஒரு நல்ல ஹார்மோன் தான் சொல்லலாம். ஆனால் சம் ரீசன்ஸ்னால இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாகறனால தான் நம்மளுக்கு ஃபைப்ராய்டு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு வருது. இந்த முட்டைக்கோஸ் என்ன பண்ணும்னா ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்துட்டு நம்மளுக்கு உடம்புல வந்துட்டு கரெக்டான லெவலுக்கு மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா அதை வந்து சுருங்க வைக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். தக்காளி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் தக்காளி பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எப்படியும் நம்ம வீட்டில் தக்காளி இல்லாத எந்த ஒரு சமையலுமே இருக்காது, வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும். ஸோ தக்காளி நம்ம எப்பயுமே சேர்த்துக்கிறோம், அதனால் தக்காளி பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிளையும் ரொம்ப 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 நல்ல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலோரெட்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு காம்போனன்ட் அதில் வந்து இருக்குது. இது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல வந்துட்டு அதிகமாக இருக்கிற இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து குறைச்சிரும். குறைச்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறனால ஃபைப்ராய்டு வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். கிரேப்ஸ் வந்து தாராளமாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் பச்சை கலரில் இருக்கிற கிரேப்ஸை விட பிளாக் கலரில் இருக்கிற கிரேப்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் கொட்டையோடு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இந்த கிரேப்ஸை நம்ம சாப்பிட்றனால தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் டெய்லியும் சாப்பிடணும்லாம் அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ இல்லை வாங்கி வச்சுட்டு ஒரு இப்போ இன்றைக்கி வந்து ஆப்பிள் சாப்பிட்றீங்களா, நாளைக்கு கிரேப் சாப்பிடுங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அத்திப்பழம். அத்திப்பழம் உலர் அத்திப்பழம் நம்மளுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் இல்லை எல்லா க்ரோசரி சாப்பிடலுமே விற்கும். அதை வாங்கிட்டு மொதல் நாள் வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்ந்து அந்த அத்திப்பழத்தையும் நீங்கள் சேர்ந்து சாப்பிட்ருங்க. இப்படி சாப்பிட்டோம்னா
நம்மளுக்கு ஃபைப்ராய்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மெலன் சொல்கிற ஃப்ரூட்ஸ், மெலனாக என்னென்ன இருக்குன்னா வாட்டர் மெலன், மஸ்க் மெலன், தண்ணி பழமும் முலாம் பழமும் நம்மளோட அந்த ஃபைப்ராய்டு வந்து இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன் லெவலை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து சமப்படுத்துது. அப்போ என்ன ஆகும், ஃபைப்ராய்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பித்து ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வாட்டர் மெலனும் தண்ணி பழமும் அப்புறம் வந்துட்டு முலாம் பழமும் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிற இந்த வாழைப்பூ ஜூஸ் ட்ரிங்கையும் ட்ரை பண்ணலாம். இந்த ஜூஸ் பற்றின டீட்டெயில் வந்துட்டு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்கை பற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலான விஷயம் சோடியம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வந்து பொட்டாசியம். இப்போது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பில் வந்து சோடியம் இருக்கு, ஏன்னா அது நம்ம சோடியம் குளோரைடு அப்படின்னு தானே சொல்கிறோம். இந்த மாதிரி உப்பை விட பிங்க் சால்ட் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்து உப்புன்னு சொல்லுவோம், அது ஹிமாலயன் ராக் சால்ட் எதுனாலும் சொல்லுவாங்க. இதில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம செய்கிற எல்லா சமையலுக்குமே நம்மளால் வந்துட்டு பிங்க் சால்ட் சேர்க்க முடியாது, ஆனால் கல் உப்பு சேர்க்கலாம். இப்போ நீங்கள் குழம்பு வந்து பண்ணுறீங்க, கூட்டு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு சேர்க்குறப்ப அந்த இடத்துல வந்து கல் உப்பு சேர்க்கலாம், அது கரைஞ்சிரும். லாஸ்ட்டாக வந்து உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு சால்ட் உப்பு சேர்க்குறோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ட்ரிங்க், இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு பீட்ரூட் ஜூஸ் ட்ரிங்க் சொன்னேன், இப்போ இந்த வாழைப்பூ ட்ரிங்க், இல்லை நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மோர் குடிக்கிறீங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஜூஸில் வந்துட்டு, இப்போ சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் வந்துட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க்னு எடுத்துக்கிடுவாங்க, அதில் வந்து உப்பு சேர்ப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உப்பு சேர்க்குற இடத்துலலாம் நம்ம வந்துட்டு அந்த வெள்ளை உப்புக்கு பதிலாக நம்ம வந்து பிங்க் சால்ட்டு இந்து உப்பு சேர்த்தோம்னா நம்ம உடம்புல பொட்டாசியம் கண்டென்ட் தான் சேரும். ஸோ இதுவுமே வந்து ஃபைப்ராய்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபைப்ராய்டை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். வாழைப்பூ எப்படி நம்ம ஃபைப்ராய்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதோ அதே மாதிரி வாழைப்பழம், ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே வாழைப்பழம் தான். ஸோ நம்ம டெய்லியுமே ஃபைப்ராய்டு இருக்கவங்க ஒரு வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த ஹைப்ரிட் வாழைப்பழமாக இல்லாமல் நம்ம நாட்டு வாழைப்பழமாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த கற்பூரவல்லி, பூவன் பழம், இந்த செவ்வாழைப்பழம், இந்த மாதிரி இல்லைனா மலை வாழைப்பழம், இந்த மாதிரி நாட்டு வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா பொட்டாசியம் லெவல் வந்து அதிகமாக இருக்கனால ஃபைப்ராய்டு வந்து சீக்கிரமாகவே குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபைப்ராய்டு இருக்கனால மென்சஸ் டயத்தில் நிறைய பெயின் இருக்கும், அவங்களுமே டெய்லியும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா இந்த ஃபைப்ராய்டுனால வர பெயினுமே வந்து அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைப்ராய்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோல் கிரெயின்ஸ், அதாவது முழு தானியங்களை நம்ம உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். முழு தானியங்கள்னால் என்னென்னா கோதுமை, கம்பு, அதாவது முழு தானியங்கள்னு சொல்லலாம், சிறு தானியமும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து டெய்லியுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சிறுதானியம் எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைமைகளுமே வந்து வராது. சிறுதானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு, கேப்பை, குதிரவாளி, திணை, வரகு, சாமை எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட் சம்மந்தமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரெட்டு சாப்பிட்றீங்கன்னா அது வந்து வீட் பிரெட்டாக சாப்பிடுங்க, தயவு செஞ்சு மைதா வந்து சேர்த்துக்கிறாதீங்க. ஏன்னா மைதா வந்து நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் லெவலை வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆக்கி விட்டுரும். இதனாலேயே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைப்ராய்டு வந்துட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி தான். விட்டமின் டி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப நமக்கு ஃபைப்ராய்டு ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் மென்சஸ் டயத்தில் நம்மளுக்கு நிறைய பிளட் போகிறப்போ நிறைய சத்துக்களும் போகும், அதை ஈடுகட்டுறதுக்கும் சரி. ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு எலும்பு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம விட்டமின் டி எடுத்துக்கணும். ஏன்னா 2019 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 உமன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபைப்ராய்டு, 20 பேருக்குமே ஃபைப்ராய்டு இருக்கு, அவங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு திருப்பி செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட ஃபைப்ராய்டு சைஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு வந்து சுருங்கி இருக்கு. அப்போ விட்டமின் டி எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. விட்டமின் டி எங்கெங்க இருக்கும்னா முக்கியமாக வந்து பால், முட்டை, சீஸ், மீன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பட் முக்கியமாக ரொம்ப நம்மளுக்கு வந்து எந்த செலவுமே இல்லாமல் கிடைக்கிறதுனா காலையில் அந்த 6 to 7 சூரிய ஒளி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 6 to 7 உங்கள் வீட்டு மாடிலே நீங்கள் வாக்கிங் போகலாம், யோகா போகலாம், அப்போ விட்டமின் டி வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கும் ஃபைப்ராய்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது வந்து ஃபைப்ராய்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். என்னென்னா ஃபாஸ்டிங் தான், அதாவது விரதம் அப்படின்னு சொல்கிறது. விரதம்னா எப்படி இருக்கணும்னா, மாதத்துக்கு 2 தடவை மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். வேறு ஃப்ரூட் ஜூஸ் வேணும்னா குடிச்சிக்கலாம், பட் மேக்ஸிமம் தண்ணி மட்டுமே குடிங்க. மார்னிங் 6:00 AM to 6:00 PM நல்ல ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி மந்த்லி நீங்கள் ட்வைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபைப்ராய்ட் சைஸ் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவுமே ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி 2 தடவை வந்து நம்ம ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி மட்டுமே குடிக்கிறனால நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா, தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும், இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் சைஸும் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 நாள் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருக்கனால நம்ம ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ தான். க்ரீன் டீ உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்லியும் ஒரு 11:00 மாதிரி, அது உங்களுக்கு எப்படி குடிக்க பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் குடிங்க. ஏன்னா க்ரீன் டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் டீ வந்து ஃபைப்ராய்டை ரெடியூஸ் பண்ணும், ஃபைப்ராய்டு க்ரோத்தை வந்து கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, என்னோடய டயட்லையுமே வந்துட்டு நான் இந்த வாழைப்பூ ஜூஸ் குடித்தப்போ நானுமே ஃபைப்ராய்டுக்கு டெய்லியும் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். பட் இந்த க்ரீன் டீ வந்து நான் ஃபைப்ராய்டுக்காக எடுக்கலை, நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்ததான். பட் இது எனக்கு ஃபைப்ராய்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, க்ரீன் டீ குடித்தா ஃபைப்ராய்டு ரெடியூஸ் ஆகும்னு. அதுக்கப்புறம் நிறைய நம்ம படிக்கிறப்ப தான் தெரியும், க்ரீன் டீயும் வந்து ஃபைப்ராய்டு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அதனால நீங்களும் வந்து க்ரீன் டீ குடிக்கிற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இனிமேல் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைப்ராய்டு வந்து தானாக சுருங்கணும்னா அதுக்கு 2 விஷயத்துக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்று வந்து ப்ரெக்னன்சி, இன்னொன்று வந்து மெனோபாஸ். பொதுவாகவே ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைத்துலேயும் ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் வந்துட்டு ஃபைப்ராய்டு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ், பீரியட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு ஃபைப்ராய்டு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுக்கு இடப்பட்ட கேப்பில் நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். நான் நிறைய உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும், எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எது வந்து இதில் செட் ஆகுதோ அதை நீங்கள் டெய்லியும் உங்கள் டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நார்மலாக. அதுக்காக இதெல்லாம் நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. முக்கியமாக முட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா முட்டை நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் லெவலை அதிகமாக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமானால் தான் ஃபைப்ராய்டு வந்து வரும். இந்த ஃப்ரைட் ஃபுட், சோடா, முக்கியமாக சுகரு, ப்ராசஸ்டு மீட், அதாவது யாருமே இங்கே பீஃப் சாப்பிட மாட்டோம். பட் பீஃப் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சுகர், மைதா, இது எல்லாத்தையுமே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 to 4 liters வரைக்கும் தண்ணி குடிங்க. தண்ணி குடித்தாலே நம்மளுக்கு ஃபைப்ராய்டு வந்து மேக்ஸிமம் வராது. தண்ணி குடித்தா ஃபைப்ராய்டு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்க எல்லா கழிவுகளுமே வந்து டீடாக்ஸ் ஆயிரும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு மேட்ரு இல்லை, அது வந்து சிம்டம்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர்த்துக்கு பீரியட்ஸ் டைத்தில் ப்ளீடிங் அதிகமாகும், பெயின் இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் ப்ராப்ளம் இருக்கிறப்ப தான் நமக்கு இந்த ஃபைப்ராய்டு வந்து தொந்தரவாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்சஸ் கிடச்சிச்சின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு பிடிச்சதா, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.